பிராக்டிக்கலா யோசிங்க. இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு காலத்துல வந்து கான்ஸ்டியூஷன் டிராப்டிங் கமிட்டி போட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காலத்தை ஓட்டுக்கிறோம் இல்லையா. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க நேஷனல் டேப் ரிகார்டர்ல பாட்டு கேட்க முடியுமா? முடியாது. கண்ணட பார்க்க முடியாது. அதான் சொல்றது. இப்ப வந்து நம்ம தொண்டு இது வந்துச்சு ஐபேட் அதுவே பாடுது புரியுதா? அது மாதிரி இப்ப வந்து என்னடா அதெல்லாம் ஆகிப்போச்சு. அந்த காலம் ஆகிப்போச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு. இப்ப வந்து கௌரவமா போன எலெக்ஷன்ல யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்துச்சு எல்லாரையும் போட்டு தாமாஷா பத்தியில ஒரு கொத்த கான்ஸ்டியூஷன் டிராப்டிங் கமிட்டி ஏற்பாடு சேஸ்கோனி అన్ని కులాలు అన్ని మతాలను పిలిచి సంబంధాలు చూసి కులాలు పక్కన పెట్టేయండి సార్. సార్ ఇప్పుడు మీకు విషయం అర్థం కాలే. ఈడ వచ్చి ఏమరా అంటే అందరికి అన్ని ఉంది అనుకోండి, నో నీడ్ ఫర్ రిజర్వేషన్. అర్థమైందా? ఇప్పు కానిస్టేబుల్ సెలక్షన్ పిజి పచ్చం పోయి నిప్పాం. అదా పిజి పచ్చం పోయి నిప్పాం. இன்ஜினியரிங் படிச்சவன் ஆந்திரத்துல ஸ்டிங்கர் வேலைக்கு அப்ளை பண்றான். அந்த மாதிரி இருக்க கூடாது. எல்லாருக்கும் வேலை கொடுத்துரு. எப்படி எல்லாருக்கும்? எல்லாருக்கும் வேலை கொடுத்துரு. எல்லாருக்கும் மில்ட்ரி ட்ரைனிங் கொடு. பத்தாவதுங்களா உங்களுக்கு? ஓ போலீஸ் கார்ட்ல பார்த்தா நம்ம நக்கலா சிரிக்கிறோம். மாமா வந்துட்ட குச்சிடா எதுக்கு? போலீஸ் ட்ரைனிங் என்ன நம்மளுக்கு தெரியாது. 18 வயசு ஆச்சா? ஓ ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடு. அந்த நோவு தெரியணும். அந்த மாதிரி మన రాజ్యాంగాన్ని మార్చుకోవాలా. మార్చుకొని ఇప్పుడు ప్రధానమంత్రి ముఖ్యమంత్రి ఉన్నారు, వీటిని ప్రజలు డైరెక్ట్ గా ఎన్నుకోవాలా. అర్థమైందా? అదే మాదిరిగా ఇదా దామాషా పద్ధతి, ఈ ఎంపీలు ఎమ్మెల్యేలంతా దామాషా పద్ధతిలో ఎంచుకోవాలా. ఇప్పుడు శాసనసభ 100 సీట్లు ఉంది, నీకు 5% ఓటు వచ్చిందా, 5 ఎమ్మెల్యేలు నామినేట్ చెయ్యి. ఫస్ట్ లోనే లిస్ట్ ఇచ్చి తమిళనాడు 234 కాన్స్టిట్యూన్సీ, కమ్యూనిస్ట్ కూడా కట్టాం, సీమా కూడా కట్టాం, 234 పేరు లిస్ట్ కుట్టున్నాం. ఒక పర్సంటేజ్ వచ్చా ఆవిడ నామినేట్ పడి ఆమె చెప్తానా అత్తి అవంగరం ఆవిడ నామినేట్ పడి అవునా? పురిదా చుమ్మా ఎలక్షన్ వచ్చి మై ఎలక్షన్ వచ్చి 1000 రూపాయలు 2000 రూపాయలు కవర్ లో పోటీ కుతుంది, టైం వేస్ట్. అదే మాదిరి ఇప్పుడు ఓటింగ్, ఓటింగ్ ఇంతకు ముందు ఇప్పుడు ఎప్పుడో ఒకటి தப்பு வந்து அவருமா இந்த ஆதார் கார்டு ஒன்று கொடுத்துட்டாங்க, அதை ஓரளவுக்கு செட்டரேட் பண்ணிட்டு பக்கா பண்ணிட்டு ஆதார் கார்டு ஓட்டிங் லிங்க் பண்ணிடு. என்னடா ஆஞ்சநேயர்கள் ஆதார் கார்டு கொடுத்துட்டு அவரே யாரு ஆஞ்சநேயருக்கு? அந்த மாதிரிலாம் நடந்துருது. அதெல்லாம் கொஞ்சம் செட்டரேட் பண்ணிட்டு புரியுதா? பயோமெட்ரிக் இப்போ எலெக்ஷன் ஒரு நாள் கூத்து, அதனால என்ன பண்றான்? குவார்டர் இறங்குறான், ஃபுல் இறங்குறான், எத்தை பண்றான், எத்தை பண்றான், 2000 கொடுக்குறான், 5000 கொடுக்குறான். நான் என்ன சொல்றேன், 99% போலிங் ஆகிற வரைக்கும் ஓட்டிங் நடக்கும். புரியுதா? இப்போ அந்த காலத்தில் எஸ்டிடி பூத்து இருக்கோங்க, அதனால புல்லட் ப்ரூஃப் கிளாஸை போட்டு வச்சுடு. ஒரு மிஷின் கட்டு கொடுத்து ஒரு மிலிட்டரி கார்டில் வச்சுடு. யார் இருந்தாலும் சுட்டித்தரு. நான் போறேன் வைக்கிறேன், நான் ஓட்டு போனேன்னா டோர் திறக்குது, உள்ள போறேன் ஓட்டு போடுறேன் வரேன், எனக்கு எப்போ வேலைக்குதோ டவுன்ல போறேன். புரியுதா? இவங்க குதிரை மேல எருமை மேலாம் வச்சு எடுத்து போவானுங்க ஈவிஎம். புரியுதா? அது மாதிரி நிறைய மாத்தணும். அதே போல இப்ப பாருங்க டெல்லி எங்கேயோ இருக்குது நார்த்ல, இதை எவ்வளவோ படை எடுக்கிறதுக்கு வந்தான், ஜனங்கள் ரிவர்ஸ் ஆகி ஓத கொடுத்தா ஓடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு அவன் பார்க்கலயே நின்றுட்டான். இப்போ நம்ம தான் சாவரின் ஸ்டேட் இல்லையா, மத்திய பாகம்ல கிட்ட ராஜதானி. இப்படி காங்கிரஸ் பார்ட்டி எதுக்கு தெப்பத்தி நிற்கிறான்ட்டு இங்க இருக்கிற சிச்சுவேஷன் அவனுக்கு தெரியாது. சமானமான தூரம்ல உண்டு, புரியுதா? அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் மாத்து, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாத்து. இப்ப வந்து என்னன்னா மெயின் வந்து இப்போ சிட்டில சென்னை சிட்டி பாக்குறீங்க, ஊரே வந்து டெல்லி சிட்டி மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் பிச்சு ஓடி வந்துங்க. என்ன காரணம்? டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். தம்மா தோண்டி பில்டிங் இருக்கும், அதுல 200 பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. கொரோனா தொத்தாதா? டெஃபினெட்லி. எல்லாம் பப்ளிக் லேபரட்டரி, எல்லாம் பப்ளிக் பாத்ரூம் தான். இந்த டென்சிட்டியை குறைக்கணும். இந்த டென்சிட்டியை குறைக்கணும்னா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னா பாருங்க, அது சூப்பர். 10 கேபிட்டல் வியா, 29 ஸ்டேட்டுக்குதா, 29 கேபிட்டல் வி.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஒன்னு, லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் ஒன்னு, கேபிட்டல் ஒன்னு, இது எக்கனாமிக்கல் கேபிட்டல் ஒன்னு, லிட்டரரி கேபிட்டல் ஒன்னு, ஏதோ சம்திங் டீசென்ட்ரலைஸ் அவ்வாலா. ఇప్పుడు మనిషి అధికార వికేంద్రీకరణ, మనిషికి ఏమంటే స్వేచ్ఛ, ఇది స్వార్థం పెరిగిపోయింది, ప్రభుత్వం దగ్గర కావాలి, మనిషిని కొంత సుయమం జాస్తి అయిపోయింది. ఇదికి మిగిలిన రోడ్డు కొట్టా సంతోషపడుతాం, ఇప్పుడు అప్పటి కూడా ఎన్ని ఇన్నాడా కుట్టాం. இப்போ ராஜசேகர் ரெட்டி எப்படி கடவுள் ஆயிட்டாரு, அதனால டைரக்டா பெனிஃபிட் பண்ணும் மக்களுக்கு சேர்ந்தது, அதான் சொல்றது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. அதனால வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் தந்தாவண்டி. இப்போ நிர்வாக பயம் ஜிஎஸ்டி 18% லாஸ்ட் ஸ்லாப், 18% வசூல் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய மிஷினரி, புரியுதா? 13% வந்து செலவுக்கே போயிடும். பிரிட்டிஷ்கார காலத்துல சார் 6% இருந்துக்குது சார் இன்ட்ரெஸ்ட், இது சுங்க வரி 6%. அப்ப அவனா ஆண்டு போயிருக்கலாமே. இப்ப 5% வைங்க, எந்த வியாபாரி யாவது ஆடிட்டர் கிட்ட போய் பிச்சை எடுப்பானா? 2-3 துப்பி விசுவச்சுட்டு போயிடும். கரெக்டா. அந்த மாதிரி இப்போ லல்லு பிரசாத் யாதவ், அவன் வர்றதுக்கு முன்ன சுதந்திரம் வந்தப்பத்துல இருந்து ரயில்வேக்கு லாபமே கிடையாது, எல்லாம் கஷரம் தான். லல்லு பிரசாத் யாதவ் வந்ததுமே லாபம் வந்துச்சு, செக் எத்தனை கொடுத்தான் பைனான்ஸ் மினிஸ்டருக்கு சாப்பிடறான்ட்டு, எப்படி கொடுத்தான்? மொத்தத்தையும் குறைச்சிட்டான். 150 ரூபா ரயில்வே ஃபேர்னு வைங்க, 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு அவனா டிடிக்கு பயந்து கப்புசுல உட்காந்து வருவானா? தரித்திரம் மச்சான், ரெண்டா வாங்கியதா? அவன் தான் சார் ஃபார்முலா. இது மெயின் வந்து என்னடா, இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், மக்களுக்கு டைரக்டா லிங்க் இருக்கணும். இது என்னுடைய நாடு, இது என்னுடைய கவர்மெண்ட். மனுஷல யொக்க நீட்ஸ் வந்து சில பேர் வந்து எனக்கு 4.5 கோடி ரூபாய் கார் ஓடணும், அவனை விட்டுருவோம், அவனா ரேர். நான் சொல்றது என்னடா, என்டிஆர் மாதிரி ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், ஜெகன்மோகன் ரெட்டி பண்றதெல்லாம் தர்மம், தர்ம பரிபாலனம் பண்றாரு அவரு, அப்படி பண்ணக்கூடாது. வாழ்க்கும் வாழ சம்பாதிச்சுக்கோங்க, தானிக்கு தகினட்டுக்கா வாழ்க்கை ஸ்கில் டெவலப்மெண்ட் கானி, வாழ்க்கை தொட்டுக்கொள்ளு கானி, வாழ்க்கை ட்ரைனிங் கானி இச்சு, வாடி அவசரங்களும் வாடகை தீச்சுக்கணும் செய்யாது. அப்போ இது ஒர்க் அவுட் ஆகும், உஜ்ஜல பவிஷ்யத்து இதெல்லாம் வந்து அப்பதான் பாசிபிள். மத்தபடி இதெல்லாம் வந்து சும்மா ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாதகமும் வேலை செய்யுது இல்லைன்னு சொல்ல. இப்ப ரெண்டுல இருந்து செவ்வாய் எட்ட பாக்குறான், அப்பப்போ வார் வரும் அப்படின்னு சொன்னாரு, வந்துருச்சு. இத்தனை நாள் இல்ல இல்லையா வாரு, என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல. தீபம் உள்ளப்பட இல்லு சத்துக்குவாடி, மனக்கு பார்டர்ல சமஸ்யம் கேட்டப்பட, பார்டர் லோப்பல ஏன் செய்யலாம், அது ஜெயிச்சு மனம் செய்யலது கதா, அதுக்கு தான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்.